தவத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்து காட்ட மகாவிஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரமே நரநாராயணர்கள். நரன் என்பது மனிதத்தன்மையையும் நாராயணா என்பது தெய்வத்தன்மையையும் விளக்குவது. நரநாராயணர் என்பது மனிதனும் தெய்வமும் இணைந்த சக்தியை குறிப்பிடுவது. நாராயணன் என்கிற தெய்வத்திடம் இருந்து எந்நாளும் பிரிக்க முடியாத மனித சக்தியை குறிப்பதே நரநாராயண அவதாரம். தெய்வீக உணர்வோடு இறைவனை அறிந்து பூர்ண ஞானம் பெற்ற மனிதன்தான் நரர்களில் நாராயணன். தன்னலம் இல்லாமல் மனிதநேயத்துடன் வாழ்ந்து தர்மத்தை காக்கின்றவனே நரநாராயணன். மனித இனத்திற்கு அமைதியும் சாந்தியும் ஏற்பட பன்னெடுங்காலம் நரநாராயணர்கள் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்தனர். சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவன் தனது மார்பில் இருந்து தர்மதேவனை சிருஷ்டித்தான். தர்மங்களையும் நியாயங்களையும் காப்பாற்றும் பொறுப்பு அந்த தேவனுக்கு தரப்பட்டது. தர்மதேவன் தக்ஷ பிரஜாபதியின் 10 புத்திரிகளை மணந்து அற்புதமான புதல்வர்களை பெற்றான். அவர்களில் ஹரி, கிருஷ்ணா, நரன், நாராயணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஹரியும் கிருஷ்ணனும் பிரம்மஞானம் பெற்ற யோகிகளாகி உலகம் உய்ய தவமியற்றலாயினர். நரநாராயணர்கள் முற்றும் துறந்த முனிவர்களாகி இமயத்தில் அமைந்த பத்ரிகாசிரமத்தில் தவம் மேற்கொண்டனர். அவர்களின் தவ வலிமை எல்லா உலகங்களிலும் பிரதிபலித்தது. தேவர்களின் தலைவனான தேவேந்திரனை இது பாதித்தது. தனது இந்திர பதவியை அடைய யாரோ அசுரர்கள் கோர தவம் செய்வதாக அவன் எண்ணினான். தனது பதவியையும் தேவலோகத்தையும் காப்பாற்ற நினைத்த தேவேந்திரன் நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க முயற்சித்தான். முதலில் தேவேந்திரன் காமதேவனை அனுப்பி நரநாராயணர்கள் மனத்தில் ஆசையை உருவாக்க முயற்சித்தான். காமதேவனுக்கு துணையாக சில அப்சர கன்னிகைகளையும் அனுப்பினான். ஆனால் நரநாராயணர்களை எந்த விதத்திலும் அவர்களால் அணுக முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தவத்தில் இருந்த நாராயணர் தனது துடையை கையால் ஓங்கி அடித்தார். அதில் இருந்து சௌந்தரியமும் தேஜசும் மிக்க ஒரு அப்சர பெண் தேவதை தோன்றினாள். அவளது அழகிய தோற்றத்தை கண்டு இந்திரனும் காமனும் மற்ற தேவதேவியர்களும் திகைத்து நின்றனர். துடையில் இருந்து தோன்றிய அந்த தேவதைக்கு ஊர்வசி என்று பெயரிட்டு அழைத்தார் நாராயணர். ஊரு என்றால் துடை என்று பொருள். தங்கள் தவத்தின் நோக்கத்தை நரநாராயணர்கள் தேவேந்திரனிடம் எடுத்து கூற அவன் தனது தவறுக்கு வருந்தி அவர்களின் ஆசியை கோரினான். அப்பொழுது கலைத்திறமை அனைத்தும் கொண்ட ஊர்வசியை தேவேந்திரனிடம் ஒப்படைத்தார் நாராயணன். அவள் தேவலோகத்தில் நடன கலைஞராகி தேவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாள். நரநாராயணர்களை வணங்கிய தேவேந்திரன் தேவலோகத்தில் இருந்த அமிர்த கலசத்தை அவர்களிடம் ஒப்படைத்து பாதுகாப்பாக வைத்திருந்து தேவர்களும் தர்மவான்களும் அதனால் பயனடைய வழி செய்யுமாறு வேண்டினான். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு தேவர்களை ஆசீர்வதித்து தங்கள் தவத்தை தொடர்ந்தனர். நரநாராயணர்களுக்கும் கர்ணனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஒரு முறை பிரம்மாவை தன் பக்தியால் மகிழ்வித்த ஒரு அசுரனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளரால் ஒரு வரம் கிடைத்ததாக ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் 1000 சட்டைகளால் போர்த்தப்பட்டிருந்தது. எவரும் அந்த 1000 சட்டைகளை நீக்காமல் அவனை கொல்லவே முடியாது. அவனை தாக்க விரும்பும் வீரன் 12 வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் 12 வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் 1000 கவச்சங்களுக்குள் ஒன்றை அறுக்க முடியுமாம். தான் பெற்ற வரத்தால் தலைகால் தெரியாமல் ஆடினான். தேவர்களை வதைத்தான். தவமும் போரும் யாகமும் செய்து 1000 கவச்சங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்தெறிந்தால் சகசர கவச்சன் மடிவான். எனினும் இதனை சாமானிய மனிதர்களால் சாதிக்க இயலவில்லை. எனவே சகஸ்ர கவச்சன் தேவர்களுக்கு செய்த கொடுமைகள் அனைத்தும் தொடர்ந்தன. தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். உடனே நரநாராயணர்களை அவதரிக்க வைத்தார். இருவரும் கூட்டு சேர்ந்து சகஸ்ர கவச்சனை அழிக்க முயற்சி செய்தனர். நரன் 12 வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் புரிந்து கவச்சம் ஒன்றை அறுத்து தள்ளினார். இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து 999 கவச்சங்களை நரநாராயணர்கள் அறுத்து எறிந்தனர். இதற்குள் பிரம்ம பிரளயமே வந்துவிட்டது. எஞ்சி நின்ற ஒரு கவச்சத்துடன் சகஸ்ர கவச்சன் சூரியலோகம் போய் சேர்ந்தான்.
தன்னை தேடி வந்து அபயம் கேட்டவன் அரக்கனாக இருந்தாலுமே அவனுக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டிய கடமை தன்னுடையது என்பதை உணர்ந்த சூரிய தேவன் அவனை தனது சூரிய லோகத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். சகஸ்ர கவச்சன் தனக்கு அடைக்கலம் அளித்த சூரிய தேவனையே தனது இஷ்ட தெய்வமாக பாவித்து வணங்கி வந்தான். சூரிய லோகத்திலேயே அவனது அப்பிறவி முடிந்தும் விட்டது. இந்த சகஸ்ர கவச்சனே மறு ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் பூர்வ ஜென்மத்தில் மீதம் இருந்த ஒரு கவச்சத்தோடு பிறப்பெடுத்தானாம். அந்த கவச்சமும் அவனுடைய இந்த ஜென்மத்தில் அறுக்கப்பட வேண்டியதே. இந்த காரியத்திற்காகவே பகவான் மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் அவதரித்து அதை செய்து முடித்தார்கள். 12 ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது அந்த நரனுடைய 12 வருட தவம். மீதமுள்ள ஒரு கவச்சத்தை இந்திரன் மூலம் நீக்கினார் கிருஷ்ணர். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனனை தன் தலைவனாக ஏற்ற கர்ணன் அவனாலேயே அங்க தேசத்துக்கு மன்னனாக முடிசூட்டப்பட்டான். கர்ணனுக்கு ஈடான வள்ளல் பாரத தேசத்தில் வேறு எவரும் இல்லை. அதே வேளையில் கர்ணன் மீது அவச்சொல் ஒன்றும் இருந்தது. அதாவது, துரியோதனனது பொருள்களை எடுத்து வாரி வழங்கிய கர்ணன் தனது சொத்தாக இருந்திருந்தால் அதை இதுபோல் கொடுத்திருப்பானா என்ற கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் கர்ணன் ஒப்பற்ற தர்மவான் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினான் இந்திரன். இவன் வேறு யாரும் அல்ல, கர்ணனின் பரம எதிரியான அர்ஜுனனின் தந்தை. தர்மம் இருக்கும் இடத்தில் பகை உணர்வு தோன்றாது அல்லவா? இந்திரனும் அப்படியே. எவரும் கர்ணனை இழிவுபடுத்த கூடாது என எண்ணினான் அவன். சரியான தருணம் எதிர்பார்த்து காத்திருந்தான். அவனது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. கர்ணனின் பெருமையை உலகுக்கு பறைசாற்ற நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. ஆம், அர்ஜுனனின் உயிரை காப்பாற்ற கர்ணனிடம் தானம் தர வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்திரனுக்கு. கர்ணனின் உடலோடு ஒட்டியுள்ள கவச குண்டலங்களை அகற்றினால் அர்ஜுனன் காப்பாற்றப்படுவான். எனவே கவச குண்டலங்களை கர்ணனிடம் யாசித்து பெறுவதன் மூலம் கர்ணனின் பெருமை உயரும், தன் மைந்தனும் காப்பாற்றப்படுவான் என்று திட்டமிட்டான் இந்திரன். அதன்படி ஒரு அந்தணராக உருவமேற்று கர்ணனின் அரண்மனையை அடைந்தான். தானம் பெற வரிசையில் நின்றான். இந்திரனது முறை வந்தது. அப்போது அவன், அழிவே இல்லாத உனது புகழை நிலைநாட்டும் பொருளே எனக்கு வேண்டும், அதுவும் உனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று கர்ணனிடம் கேட்டான். கர்ணனும் சம்மதித்தான். என்றாலும் சொந்தமான ஒன்றைத்தானே தானம் செய்ய முடியும், நானும் அப்படித்தானே செய்கிறேன் என்று குழம்பினான் கர்ணன். இதை உணர்ந்த அந்தணராகிய இந்திரன் கூறுகிறான், கர்ணா, நீ தானம் கொடுப்பவை அனைத்தும் துரியோதனனுக்கு சொந்தமானவை. ஆகவே பிறக்கும் பொழுதே உன்னுடன் தோன்றிய கவச குண்டலங்களை கொடு, அவை மட்டுமே உனக்கு சொந்தமானவை. இதை கேட்டு குழப்பம் நீங்கிய கர்ணன் புன்னகைத்தான். மறுகணம் தன் கவச குண்டலங்களை பிரித்தெடுத்து ஒரு தட்டில் வைத்து நீட்டினான். மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட இந்திரன் தன் சுய உருவை காட்டி அருளினான். அந்த கவச்சத்தை இழந்த கர்ணன் போர்க்களத்திற்கு சென்ற பொழுது அர்ஜுனன் அவனை நோக்கி எய்த அம்பினால் கொல்லப்பட்டான். அர்ஜுனனின் தேரை ஓட்டியது கிருஷ்ணர். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் முறையே நாராயணனாகவும் நரனாகவும் இருந்தனர். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி, நீ உன் பூர்வ ஜென்மத்தில் நரனாக இருந்தாய், நாராயணனுடன் 1000 ஆண்டுகள் ஒன்று சேர்ந்து துறவு செய்தாய் என்று கூறுகிறார் கிருஷ்ணன். கடவுள் மனிதனாகவும் மனிதன் கடவுளாகவும் ஆக முடியும் என்ற தத்துவத்தை விளக்குவது இத்திரு அவதாரம். Watch more videos, please press the subscribe button and the bell icon.